வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு வந்து 41வது நாளுடைய 2வது ப்ரோமோவை பார்க்க போறோம். சேர்ல உட்கார்ந்துகிட்டு வந்து பண்றாங்க. அதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்றேன், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கணும். ஆமாங்க, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேர்ல உட்கார்ந்து வந்து பண்றாங்க. Black color சார், முதல்ல ஒரு மாதிரி ஒரு இந்த நம்ம டீ ஷாப்லாம் இருக்க மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. பட் இந்த சேர் நல்லா இருக்குங்க. போட்டு அப்படியே ஒரு கால் மேல கால் போட்டு ஒரு கெத்தா வந்து உட்கார்ந்துருக்காங்க. கண்டுபிடிக்க முடிஞ்சதா அதுதாங்க பிரச்சனை. ஹார்ட் ரம்யா பாண்டியனுக்குலங்க, இவங்களுக்கு ரம்யா பாண்டியனுக்கு 3 ஹார்ட்கள். நாங்க வேணா எடுத்து தரோம் இந்த எபிசோட. இல்லங்க, இவங்களுக்கு தான் அது. ஃபிட் மாமுக்கு தான் அது 3 ஹார்ட். மாக்கு கிடையாதுங்க. ரம்யா பாண்டியனுக்கு 3 ஹார்ட்கள். தெரியல, அது என்னன்னு தெரியல. அது ஒரு பழைய கதை போட்டோம். ஆனா இந்த எப்பயுமே இந்த தீபாவளினா அது ரிலேட்டடா வச்சுட்டு ஏதாவது ஒரு டாஸ்க் ஒன்று பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் கமல் பண்ண சொல்றாரு. யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வெடிகளை கொடுப்பீங்க அப்படின்ட்டு தான். இதெல்லாம் ட்விஸ்ட் தான். அது கொடுக்கும் போதே ரியோ சொல்லிட்டாரு, இப்போ வெடிக்காது சார், நீங்க போனதுக்கு அப்புறம் வெடிக்கும் சார் அப்படின்னாரு. ஆமா, அது மாதிரியே சர போச்சு. அனிதாக்கு வந்து ரமேஷ்க்கு இந்த வாரம் வந்து இருக்கு. ஏற்கனவே வேற சொல்லிடுறாங்க, நீ எப்படி என்ன சரவெடி சொல்லலாம், நீ எப்படி வந்து எல்லா இடத்துலயும் வந்து என்ன வந்து சரவெடினா நான் வந்து பொறுகிறேன், வெறிக்கிறேன். நான் அப்படி பண்ண விட பேசுறேன். இன்னொரு சும் சூட்டு அவருக்கு இருக்குது. ஆமா, இவர் போனாருன்னா அவங்க அப்பா பின்னாடியே வருவார். அது சௌத்ரி அவரு வந்து இன்னொரு சும் சூட் வாங்குவாரு. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய இருந்துச்சு சார். அது விடுங்க. சோ அவர் என்ன நடக்குது பாப்போம். அது அனிதா ரமேஷ் சரவெடி கொடுத்துட்டாரா, அதன் பிறகு சரி யாருக்குன்னு பார்த்தா ஊசி வெடியை வந்து ஆஜித் வந்து சிவானி கொடுக்கறாரு. அவங்க ஒரு மெல்லிய புன்னகை அப்படி சொல்லப்படாது. எனக்கு தெரியல, நான் அப்படித்தான் பொறுமையா எனக்கு புரியும், அப்புறம் நான் விளையாடுவேன் அப்படின்னு விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே வரலையே, அவங்க அவங்க சேஃபா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு சேஃபா லெட்டர் எழுதிட்டாங்க, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனானப்பட்ட பாலாஜியே அவங்க வந்து ஹேண்டில் பண்றது அங்க சூப்பர். ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா வார்த்தை விட்டதே கிடையாது. சுஜி சுஜித்ரா சொன்னது எல்லாத்தையும் வந்து இங்க சொல்லவில்லையே, அவங்க ரொம்ப தெளிவா விளையாடுறாங்க அவங்க தான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவரு ரியோக்கு வந்து இவங்க சிவானி வந்து ஆட்ட பம்பு கொடுத்துட்டாங்க. மறன்றாரு அவரு. சரி, நம்ம சோமுக்கு ஓமுக்கு ஓமுக்கு வந்து இவங்க என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தா பாம்பு மாத்திரை கோபம் வந்து சிவானிக்கு மேலயும் பாலாஜி மேலயும் தான். பாருங்க மீண்டும் அடுத்த ப்ரோமோல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.